காஷ்மீர் மாநிலம் ஜம்முல இருந்து நேற்று 78 வாகனங்களில் 2500 மேற்பட்ட மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. லீவுக்கு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணந்த வீரர்கள் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 350 கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட தாக்குதல் இந்தியாவே அதிர செஞ்சிருக்கு. இந்திய மக்கள் எல்லாருமே இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. பல பேர் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வலியுறுத்திட்டு வராங்க. இந்த நிலையில ராணுவ வீரர்கள் மீதான தாக்குதலுக்கு நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி ட்விட்டர்ல பதிவு பண்ண சூர்யா என்ன இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்வாமாவில சிஆர்பிஎஃப் வீரர்கள் மேல பயங்கரவாதிகள் நடத்தின கொலைத்தனமா தாக்குதலை கேள்விப்பட்டு மனசு உடஞ்சு போயிட்டேன். தாக்குதல உயிரிழந்த வீரர்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, கோழைத்தனமான இந்த கொடூர தாக்குதலுக்கு திரையுலகத்தை சேர்ந்த பல பேர் கடும் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நடிகர் ஹன்சிகா வீட்டில் இரங்கல் செய்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதலை பார்த்து மனசு உடஞ்சு போயிட்டேன். நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச வீரர்கள் அப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வரிசையில் நடிகர் ஆர்ஜே பாலாஜியும் இறந்து போன வீரர்களுக்காக ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. அவங்கள பற்றி ஒரு விழா மேடையில் பேசியிருக்காரு. அப்போ பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி இனம் மொழி இதெல்லாம் பார்க்காம நம்ம இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அவங்க ஜாதி மதம் பார்க்காம நமக்காக ஒரு 40 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இங்கே உள்ளூரில் இருந்துக்கிட்டு நம்ம ஜாதி மதம் பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இறந்து போன வீரர்களுக்காக நம்ம மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மேடையிலே ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் அங்கேருந்து எல்லாருமே கண்கலங்க வச்சிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சூர்யாவோட என்ஜிகே டீசர் நேற்று வெளியாகிருக்கு. வெளியாகி பல சாதனைகளையும் படைச்சிருக்கு. சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த டீசர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ காப்பான் படத்துல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ஜிகே படத்தை தொடர்ந்து நம்ம சூர்யா அவர்கள் கேவியான டைரக்ஷனில் காப்பான் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆல்ரெடி 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா இப்போ மறுபடியும் சூர்யா அவர்கள் இந்த ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் சென்னையில் பிப்ரவரி 20 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டாக சென்னையில் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு கிளம்பி பார்த்துட்டு ஆகஸ்ட் 15 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.